அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த அஞ்சுமன் அறிவகம் திறப்பு விழாவிலே பங்கேற்று உங்கள் முன் இந்த உரையை ஆற்ற விழைகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் இந்த அஞ்சுமன் அறிவக நிறுவிய அதை நிறுவுவதற்கு உறுதுணையாக இருந்த அந்த அறக்கட்டளை சார்ந்த அனைவரும் முதற்கண் ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள், அவரோடு இணைந்து இந்த அறிவகத்தை உருவாக்கி இந்த கட்டிடத்தை எழுப்பி இந்த நூல்களை சேகரித்து இங்கே அமைத்து அந்த அறிவகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆலிம்களை அவர்களையும் அந்த பணியில் அமர்த்தி இந்த செயல்களை எல்லாம் ஒரு தனி மனிதனால் செய்ய இயலாது. இறைவனின் உறுதுணையோடு தான் இதையெல்லாம் செய்திருக்க முடியும். நாமெல்லாம் அவனுடைய இறைவனின் ஆளுகைக்கு உட்பட்டு அவன் வழிகாட்டிய முறைகளை செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு ஒரு மனது வேண்டும். ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள் நல்ல வாழ்க்கையிலே நல்ல நிலைமையிலே அவர்கள் இருந்தாலும் நல்ல வசதியை பெற்றாலும் இம்மாதிரியான ஒரு நிறுவனத்தை ஒரு அறிவகத்தை அதனுடன் இணைந்து ஒரு கலாச்சார மையத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இறைவன் விதைத்து அதை செயல்படுத்த அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் இறைவன் பேரருளியிருக்கின்றான். அந்த கடமையை அவர் நிறைவேற்றுவதற்கு இந்த அம்மா பாட்டையை சார்ந்த அவரது உறவினர்கள், நண்பர்கள், ஜமாத்தார்கள் அனைவரும் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். அந்த ரிலா அறக்கட்டளை அதன் முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள் அதில் முக்கிய பங்கெடுத்து நல்ல செயலாற்றி இந்த அறிவகத்தை நிலைநிறுத்தியிருக்கும் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். ஆகவே முதற்கண் திரு ஜஃபருல்லா அவர்களுக்கும் இந்த ரிலா அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவர்களுக்கும் இறைவன் எல்லாம் வல்ல நல்ல வளங்களையும் மென்மேலும் அவர்கள் இம்மாதிரியான நல்ல காரியங்களையும் செய்வதற்கு இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திப்போமாக. அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல கைதட்டலையும் வழங்குவோமாக. அறிவகம் அந்த பெயரிலேயே அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்று அதிலேயே விளங்குகின்றது. அறிவுக்கு அகமாக விளங்குகின்றது. அறிவுக்கு அகம் என்றால் என்ன? அறிவுக்கு விதை போட்டு வளரச் செய்வது. இறைவன் திருக்குர்ஆனிலே இந்த மனித வர்க்கத்தை படைக்கின்ற பொழுது களிமண்ணை எடுத்து அதிலே இந்த உருவைத்து அவனுடைய ஆன்மாவிலிருந்து ஊதப்பட்டதாக திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனின் அந்த ஆன்மாவின் அந்த
காற்று நமது எல்லோருடைய உடலிலுமே எந்நேரமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த படைத்து அந்த மனித வர்க்கத்தை ஆண் பெண் என்று இரண்டு வகையாக படைத்து இந்த அறிவுக்கு இறைவன் வித்திட்டு அவனது இதர படைப்புகளை எல்லாம் அழைத்து மலக்குமார்கள், ஜின்மார்கள், ஷைத்தான் உட்பட அழைத்து நான் ஒரு உன்னதமான படைப்பை படைத்திருக்கின்றேன் என்று பிரகடனப்படுத்துகின்றான். இவ்வளோ கோடான கோடிகள் உயிரினங்களை படைத்த இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உயர்ந்த அதற்கும் மிஞ்சிய ஒரு உயிரினம் இல்லை என்கின்ற வகையிலே இந்த மனித வர்க்கத்தை படைத்து அதை பிரகடனப்படுத்தி அவன் சொல்கின்றான், இதோ நான் படைத்திருக்கின்ற இந்த உயரிய இந்த மனித வர்க்கம் அது என்னவென்று சொன்னால், இந்த மனித வர்க்கத்திற்கு நான் அறிவை மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஐந்து அறிவை படைத்துவிட்டு இந்த மனித வர்க்கத்திற்கு மட்டும் ஆறாவது அறிவாக சிந்திக்கக்கூடிய, செயல்பாடுகளை அறியக்கூடிய, விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய, எல்லா விதமான உயிரினங்களின் தாத்பரியத்தை, அதன் செயல்பாடுகளை, அது எவ்வாறு நடைபெறுகிறது, அது எவ்வாறு உணவு உட்கொள்கிறது, அதன் செயல்பாடுகள் என்ன, அது எப்பாடு எதிர்கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான அனைத்து விஷயங்களை ஒரு பொக்கிஷமாக இறைவன் இந்த மனித வர்க்கத்திற்கு மட்டும் அமைத்து அவன் சொல்லுகின்றான், பிரகடனப்படுத்துகின்றான், இம்மாதிரியான ஒரு ஒரு சிறந்த படைப்பினத்தை நான் படைத்திருக்கின்றேன். அதோடு நில்லாமல் நான் சொல்றான், உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், பல அறிவு சார்ந்த விஷயங்களை இந்த ஒரு வர்க்க என்னுடைய சிறந்த படைப்பினத்திற்கு நான் அளித்திருக்கின்றேன். நீங்கள் வேண்டுமென்றால் அவர்களை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த மனித வர்க்கத்திற்கு அப்படி ஒரு சிறந்த அந்தஸ்தை அளித்து அப்பொழுது இதர படைப்பினங்கள், யாழ்லா நீ எங்களுக்கு அளித்ததை தவிர வேறு எதுவும் நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களிடம் கேட்டு பாருங்கள், இந்த மனித வர்க்கத்திடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் எந்த பெயர்களை வேண்டுமென்றால் கூறுவார். பெயர்களை என்று சொன்னால் எந்த விஷயத்தை பற்றினாலும் நீங்கள் அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று பிரகடனப்படுத்துகிறோம். அப்போ இந்த அறிவின் வித்து இந்த படைப்பினத்தை என்றைக்கு இறைவன் படைத்தானோ அன்றே இந்த மனித வர்க்கத்திடம் வித்திட்டு விட்டான். அப்படியாகத்தான் இந்த அறிவு என்பது, அதை ரொம்ப இலகுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு. கல்வி என்கின்ற அந்த ஞானத்தை இறைவன் அந்த படைக்கின்ற பொழுதே இந்த மனித வர்க்கத்திற்கு அதை ஒரு பொக்கிஷமாக அளித்து விட்டான். இதர படைப்பினங்களை எல்லாம் அப்படி படைக்கப்பட்ட உன்னதமான இந்த மனித வர்க்கத்திற்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு கட்டளையை மீட்டான். அதை அதற்கு எதிர்ப்பாக நடந்து கொண்ட ஷைத்தானின் விவரம் வேறு, அது நமக்கு தேவையில்லை. இந்த கல்வி அறிவை அளித்த
எல்லா படைப்பினங்களையும் படைப்பினங்களுக்கும் உயர்ந்த படைப்பினமாக படைத்த அந்த இறைவன். நாம் இந்த கல்வியை கற்பதற்கு ஏதுவாக பலவிதமான வழிவகைகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது அது இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று மார்க்க கல்வி, இன்றொன்று உலக கல்வி. மார்க்க கல்வி, நாம் திருக்குர்ஆனை முழுவதுமாக படித்து உணர்ந்து அதன்படி நாம் அதை நடைமுறையில் பின்பற்றி வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு செயல்பாடு, அது மார்க்க கல்வியாக இருக்கின்றது. அந்த மார்க்க கல்வியை பொறுத்தவரை இறைவன் அந்த திருமறையிலே, இந்த ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஏ டு இசட், அந்த மாதிரி அந்த ஏ டு இசட், அந்த மார்க்க கல்வி என்ன, அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அந்த திருக்குர்ஆனிலே வெகு இடங்களிலே பல முறையிலே பல வகைகளிலே பல விதமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, அது திருமணமாகட்டும், உறவு முறையாகட்டும், வாரிசுதாரருடைய உரிமையாகட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு அந்த திருமறையிலே ஒரு தெல்ல தெளிவான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு குற்றம் புரிபவர்களை எப்படி கையாளுவது, ஒரு கொலை குற்றம் ஒரு தேவையில்லாத முறையிலே ஒரு கொலை குற்றம் செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அந்த கொலையாளிக்கு எப்படி தண்டனை வழங்குவது என்பது பற்றி திருமறையிலே இறைவன் சொல்லி தந்திருக்கின்றான். அந்த கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை தான் அதற்கு தீர்வாக அமையும். அங்கே சொல்லுகின்ற வேளையிலே அதற்கு முறையாக ஒரு விசாரணை நடத்தி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உட்கருத்தும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அந்த மரண தண்டையிலிருந்து விலக்கு அளிக்க முடியுமா? இப்போ அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அந்த மரண தண்டனைக்கிலிருந்து ஒரு விலக்கு அளிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது இறைவன் அதற்கு ஒரே ஒரு வழிமுறையை திருமறையிலே சொல்லி தந்திருக்கின்றான். அந்த கொலையுண்டவரின் அவரது அந்த கொலையுண்டவருக்கு முழு உரிமை பெற்றவரின் அந்த மனது ஒரு பரந்த மனது இருக்குமே ஆனால் அந்த மரண தண்டனையிலிருந்து விலக்களிக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையையும் இறைவன் திருமறையிலே தந்திருக்கின்றான். நீங்கள் எந்த இதர இது மறைகளிலே இதை இம்மாதிரியாக நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் காண முடியாது. ஒரு நிகழ்வும் நடந்தது ஒரு இஸ்லாமிய நாட்டிலே. ஒருவர் ஒரு கொலை புரிந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த கொலையுண்டவரின் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற அந்த இறுதி தருணத்திலே ஒரே ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டு அந்த கொலையுண்டவரின் மனைவியிடம் இவருடைய மரண தண்டனையிலிருந்து விலக்களிக்க உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டபொழுது அந்த திருமதி
அவருக்கு ஒரு அவருடைய அந்த அந்த கொலை குற்றத்தை மன்னிக்கும் வகையிலே அவருக்கு ஒரு ஒரு கன்னத்தில் ஒரு அறை அறைந்து அந்த மரண தண்டையிலிருந்து அவருக்கு விலக்களித்த ஒரு உண்மை சம்பவமும் அரபு நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு மேற்கோளாக நான் காட்டுகின்றேன். மார்க்க கல்வியிலே எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒரு விதியை நீங்கள் மீறுகின்ற பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த அனைத்து வர்க்கங்களையும் அனைத்து படைப்பினங்களையும் அவர்களுக்கு தலைவணங்க செய்து இறைவன் ஒரே ஒரு நிர்பந்தத்தை விதிக்கின்றான். இந்த சொர்க்கத்தில் நீங்கள் எங்கு வேணாலும் போகலாம், எதை வேண்டாலும் நீங்கள் புசிக்கலாம், எப்படி வேண்டாலும் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம சட்டத்தில் எவ்வளவோ கண்டிஷன்ஸ் பார்க்குறோம்.